ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா விலாக். இன்றைக்கி நம்ம கிருஷ்ணா விலாகில் வந்து ஒரு குன்றக்குடி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். குன்றக்குடி எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பத்தூர் டு காரைக்குடிக்கு போகிறதுக்கு இடையில் வந்து குன்றக்குடி இருக்குங்க. இதோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். குன்றக்குடியில் இருக்க மலை வந்து மயில் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குதுங்க. அந்த வரலாறு என்ன அப்படின்னா, அந்த திருமால் இருக்கார் இல்லைங்க, திருமாலோட வாகனம் வந்து கருடரும், அப்புறம் வந்து நன்முகனார் இருக்கார்ல பிரம்மன், அவரோட இது அன்னமும் வந்து மயில்கிட்ட வந்து உன்னை விட வந்து நாங்கள் வேகமாக பறப்போம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்களாங்க. இந்த அதை தாங்க முடியாமல் மயில் என்ன பண்ணிடுச்சான், அந்த கருடரையும் அன்னத்தையும் வந்து விழுங்கிடுச்சாங்க. விழுங்கினதுக்கப்புறம் வந்து அவர் நான்முகனார் இருக்கார் இல்லைங்க, அவங்களும் திருமாலும் வந்து முருகர்கிட்ட கேட்டு அந்த அன்னத்தையும் கருடரையும் வந்து மீட்டு எடுத்துட்டாங்களாம். எடுத்ததுக்கப்புறம் மயிலுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாபம் கொடுத்துட்டாங்களாம். இங்கே வந்து நீ வந்து மலையாக மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாங்களாங்க. அதனால் வந்து இங்கே வந்து மயில் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையோட சேஃபே வந்து அந்த மயிலோட தோகம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மயில் வந்து அந்த மலையாகவே இருந்து முருகர் வந்து அங்கே தரிசனம் கொடுத்தனால இந்த வந்து மயில் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முருகர் இருக்கார் இல்லைங்க, இந்த கோவிலில் மட்டும்தான் அவர் வந்து 6 முகங்களும் 12 கைகளோடையும் வந்து காட்சி தருவாருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வள்ளி தெய்வானை முருகர் மூணு பேருமே வந்து தனித்தனி மயிலில் உட்காந்து தான் வந்து காட்சி தருவாங்கங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான கோவிலுங்க, ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதுக்கு கீழே வந்து ஒரு குடைவரை கோயிலும் ஒன்று இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இது தாங்க குன்றக்குடி அந்த மயில் மலை இருக்குல்லங்க, அது மேலே ஏறுற அந்த படிக்கட்டு. இது வந்து ஒரு 60 மீட்டர் தூரம் ஹைட்டுங்க இந்த மலை, அவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். நம்ம ஈஸியாகவே நடந்து போயிடலாம். பழனி மலை அளவுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்காது. பாருங்கள், நாங்கள் வந்து இங்கே போனப்போ வந்து ரொம்பலாம் கூட்டம் இல்லைங்க, நார்மலாக தான் இருந்தது. பார்த்திங்களா, இது மாதிரி படிக்கட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நடைபாதை மாதிரி, நடக்க முடியாதவங்க வயதானவங்க எல்லாருமே உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி. பாருங்கள், எல்லாமே வந்து கல் தூணு தாங்க, எல்லாமே கல்லில் செஞ்சது தாங்க. பாருங்கள், இந்த கம்பி மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்க, அது எல்லாமே வந்து இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த கம்பிலாம் இல்லை. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானங்க, மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் போனோம். அந்த டைமில் கரெக்டாக கோயில் நட சாத்திடுவாங்க அப்படின்றனால நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே போயிட்டு சீக்கிரம் வந்தாச்சு. பாருங்க, ஆள் எல்லாமே வந்து திரும்பிகிட்டு இருக்காங்க, நாங்கள் அப்போ தான் போயிட்டுருந்தோம். ஸ்டெப்ஸும் வந்து பாருங்கங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்காது, இப்படி குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஈஸியாக நடக்கிற மாதிரி, சின்ன பசங்களும் ஈஸியாக நடந்து போகலாம். இங்கே வந்து நம்ம அந்த மலையில் ஏறுறோம்லங்க, அதுக்கு ரைட் சைட் லெஃப்ட் சைடில் வந்து என்னென்னா இடுமன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. இங்கே என்னென்னா எல்லோரும் காணிக்கையாக வந்து உப்பு மிளகு அப்புறம் நெல் அந்த மாதிரிலாம் வச்சு கும்பிட்றாங்க. ஆனால் இப்போ இந்த கோவிட் டைம்னால எல்லாமே லாக் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க, ஓப்பனில் இல்லை. இப்போ வந்து நம்ம மேலே வந்தாச்சுங்க, இதுதான் மலையோட மேலே. வந்ததுக்கப்புறமா உள்ளேயும் வந்து நமக்கு எல்லாமே கல்லில் தாங்க இருக்கும், தூண் எல்லாமே வந்து கல் தூண் அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, வீடியோஸ் வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலைங்க, ஏன்னா கொஞ்சம் ஆள் அதிகமாக இருந்தாங்க, ஏன்னா நட சாத்துற டைமில் அதனால். உள்ளே வந்து அந்த கல்ல வந்து ஃபுல்லும் கல் குடைவரை கோவில் மாதிரி தாங்க இதுவுமே, அதனால் வந்து கொஞ்சம் வந்து இருட்டாக தான் இருக்கும். அதனால் லைட் இருந்தால் தான் நமக்கு போக எல்லாம் கரெக்டாக இருக்கும்னால மேலே ஃபுல்லுமே அடுத்தடுத்து வந்து லைட்டிங் வந்து நல்லா போட்டிருந்தாங்கங்க. பாருங்கள், இது வந்து ஒரு அங்கே பக்கத்தில் விநாயகர் ஒருத்தர் இருக்கார். எல்லா கோவிலையுமே விநாயகர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெய்வ வழிபாட்டிலே வந்து விநாயகரை தான் ஃபஸ்ட்டு, என்ன ஒரு பூஜை என்ன பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். அதனால் எல்லா கோவில்லையுமே வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் இருப்பாங்க, பூஜையும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம்தான் மித்த சாமிக்கு பண்ணுவாங்க. பாருங்கள், இது எல்லாமே லாக்கில் தான் வச்சுருக்காங்க பாருங்கங்க, ஏன்னா இப்போது இந்த கோவிட் டைம்னால எல்லாமே எல்லா சாமியுமே அலங்காரம் முடிச்சுட்டு லாக் பண்ணிடுறாங்கங்க, லாக் பண்ணிடுறாங்க. பார்த்திங்களா, இதோடய தூண் எல்லாமே வந்து கல்னால தான் இருக்குது.
இந்த மாதிரி கல் தூண்னா இருக்குது. இதில் வந்து அந்த நம்ம முருகரோட வரலாறு இருக்கு இல்லைங்க, வரலாறு, அப்புறம் அந்த குன்றக்குடி வரலாறு, இந்த மயில் வந்து இந்த என்ன எப்படிலாம் சாபம் வந்தது, அது எப்படி நீங்கினது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கல்வெட்டில் போட்டிருக்காங்கங்க. அது போக முருகர் இருக்கார்ல, அவரோட அந்த பாடல்கள் அந்த மாதிரியும் வந்து நிறைய வந்து இந்த கல்வெட்டிலலாம் போட்டிருக்காங்க. இப்படி தாங்க இருக்கும் அந்த குன்றக்குடி மலையோட மேல்தளம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து மலை மேலேருந்து கீழே இருக்க வியூங்க, பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லா சைடுமே வந்து மயில் இருக்க மாதிரியே தான் இருந்தது. ஏன்னா இதோட ஸ்பெஷலே வந்து மயில் மலைங்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்தது. அக்கா காட்டுறேன் பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ நம்ம ஒரு 60 மீட்டர் லாங் மேலே இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது இப்போது நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, அந்த கொடிமரம் இருக்குல்ல, கொடிமரத்துக்கு நேராக தான் அங்கே சந்நிதி, அங்கே தான் முருகர் இருக்கார். இது வந்து அந்த முன்னாடி இருக்க கொடிமரங்க, அது வந்து அந்த வெங்கலம் இருக்குல்ல அதனால செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து விநாயகர் படம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அந்த கொடிமரம் வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. பாருங்கள், ஃபுல்லுமே வந்து கல் தான், கல் தூண் தாங்க, எல்லாமே கல் தூண் தான், கீழேயுமே வந்து கல் தாங்க, பார்த்தீங்களா. இது வந்து மேலே அந்த மலை மேலே இருந்து கீழே இருக்க வியூங்க, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து நல்ல மத்தியான டைமுங்க, நல்ல வெயில் டைம். ஆனால் அந்த வெயிலிருந்து மேலே போனதுக்கு அந்த கல் அந்த மலை மேலே அவ்வளோ கூலிங்காக காற்று எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, பெயிண்டிங்லேயுமே வந்து அந்த முருகரோட வரலாறு வந்து ஒன்றொன்றும் போட்டிருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரிங்க, ஒரு ஒரு கதையும் வந்து போட்டிருக்காங்க. முருகரோட கதை எல்லாமே அப்படி பெயிண்டிங்லேயே வரைஞ்சிருக்காங்கங்க. இது எல்லாமே அந்த மேலங்க சீலிங் இருக்குல்ல, அது மேலே அந்த சீலிங் மேலே பெயிண்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, வந்து உட்காந்துருந்தவங்க செம்ம அந்த வெயிலில் நாங்கள் வந்து மலை மேலே ஏறினதுக்கு அதுக்கும் அங்கே நல்லா ஜில்லு இருந்ததா, அதனால் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். இங்கே இப்போ நான் குடைவரை கோவில் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, அதுதான் நான் இப்போ கீழே காட்டுறது. இது வந்து இந்த சைடு குடைவரை கோவில் இருக்குல்ல, அந்த வியூங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அந்த கீழே கை இருக்குல்லைங்க, அதுதான் வந்து அந்த குடைவரை கோவில். அது ஃபுல்லுமே வந்து கல்லை வந்து குடஞ்சி குடஞ்சி தான் அந்த கோவில் ஃபுல்லும் செதுக்கியிருப்பாங்க. இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்தாச்சுங்க. நம்ம கீழே வந்ததுக்கு அப்புறமா அங்கே பாருங்கள், யானை வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கும் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குங்க, அதுவுமே வந்து கல்லினால் தான் செதுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லோரும் வந்து யானைக்கு வந்து பழம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கங்க, பழம், அப்புறம் சில பேர் வந்து காசு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போது அச்சதெல்லாம் இங்கே இல்லைங்க, அதனால் தேங்காய் உடைக்கிறது தான், அதனால் சார் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. எல்லாருமே அப்படி தாங்க, அச்சதெல்லாம் கிடையாது. இப்போ கோவிட்னால எல்லா இடத்துலையுமே அச்சதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, அதனால் ஃபுல்லுமே வந்து தேங்காய் உடைச்சிக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து கீழே தான் நம்ம வந்து தேங்காய்லாம் உடைக்க முடியுங்க, மேலே எதுவும் அலௌடு கிடையாது. மாலை மட்டும் வேணால் நம்ம வாங்கி கொண்டு போய் மாலை பூ அந்த மாதிரி வேணால் சாமிக்கு கொடுக்கலாங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த யானை வந்து எப்போவுமே நான் குன்றக்குடி வந்தோன்னா இங்கே இருக்குங்க, இந்த மண்டபத்திலேயே தான் இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 2-3 மணி அந்த ரேஞ்சில் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க, அதோட இடத்துக்கு கொண்டு போய் படுக்க வச்சுருவாங்க. நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா முருகன் தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது ஒவ்வொன்றும் அதில் பண்ணியிருந்தாங்க இல்லைங்க, அந்த சிற்பக்கலையிலேருந்து அவங்க பண்ண பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்லேயே அழகாக ஸ்டோரி அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த நம்ம யானை இருந்தது இல்லைங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து ஒரு மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபமுமே வந்து எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்லுனால தான் பாருங்கள், கீழேயும் கல் தான், அதோடய தூண் எல்லாமே வந்து கல்லுலேயே தாங்க செதுக்கியிருக்காங்க, பார்த்தீங்களா. எல்லோரும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்காங்க, பாருங்கள் நல்லா நினைல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம இந்த தைப்பூசம் டைம் காவடியெலாம் தூக்கிட்டு வருவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி டைமில் எல்லாமே வந்து எல்லோரும் வந்து காவடி பால் குடம் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போனதுக்கு அப்புறமா, கோவிலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா வந்து இங்கே தான் வைப்பாங்க. அதே மாதிரி காவடியெலாம் தூக்குவாங்க இல்லைங்க, அந்த காவடி தூக்குறதுக்கு முன்னாடியுமே இந்த மண்டபத்தில் வச்சுருந்துட்டு தான் தூக்கிட்டு போகிறாங்கங்க. நரேஷ்குமார்
பார்க்குறாரு. நரேஷ் வந்து அப்போ எங்கள் கூட தான் வந்தான். நாங்கள் நானே நரேஷ் கிருஷ் என் ஹஸ்பண்ட் நாங்கள் நாலு பேரும் தான் போனோங்க. பார்த்தீங்களா அந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்லங்க, அதுவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லில் தான் பண்ணியிருந்தாங்கங்க. இது வந்து நம்ம அந்த மண்டபத்துக்கு அப்புறம் மண்டபத்துக்கு பேக் சைடுங்க, அப்படியே வந்து அந்த குடைவரை கோவில்லாம் இருக்குல்ல அதுக்கு போகிற வழிங்க. எல்லாருமே வந்து மலையிலேருந்து இறங்கினதுக்கு அப்புறமா அந்த குடைவரை கோவிலையுமே பார்த்துட்டு போகிறாங்கங்க. இந்த குடைவரை கோவிலும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து எல்லாமே இந்த கல்லுலேயே குடஞ்சி குடஞ்சி பண்ணினவனால இது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்ததுங்க. உள்ளே போன உடனேயே ஜில்லுன்னு இருந்தது, ஆனால் இருட்டாக இருந்துச்சு, லைட்டிங்லாம் எதுவும் இல்லாமல் இருட்டாக தான் இருந்துச்சு. பாருங்கள் சாமி எவ்வளோ அழகாக தெரிகிறாங்கன்னு. ஆனால் வந்து லைட்டிங் இல்லாதனால கொஞ்சம் அந்த சாமியோட ஃபேஸு அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக இல்லைங்க. மற்றபடி வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இந்த குடைவரை கோயிலில் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேங்க, அதை வந்து நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இது வந்து மலை மேலே பாருங்கள், அந்த நம்ம மலையடிவாரத்துலேருந்து மேலே இருக்க வியூ அது ஃபுல்லும். இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த குடைவரை கோவில் இந்த மயில் மலை இதெல்லாம் பற்றி எல்லாம் பாருங்கள், இந்திய தொல்லியல் துறையிலேருந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, போர்டு மாதிரி வச்சு இன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ அந்த கல்லுலேயுமே அந்த காலத்துலேயே வந்து எவ்வளோ அழகாக அந்த ஒரு பூ எல்லாமே எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கங்க. எல்லாமே கல் தாங்க, அதனால தான் இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஒருவேளை நீங்கள் காரைக்குடி வர்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குன்றக்குடி கோவிலுக்கு வந்து வந்துட்டு போங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிருஷ்ணா பிளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.